ஹே கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஹை குவாலிட்டி ஹெச்டிஆர் சிசி தான் நம்ம வந்து அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி மேக் பண்ண போறோம். இந்த சிசி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்னோட வீடியோஸ்ல நான் யூஸ் பண்ண ஒரு சிசின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்கவும் செஞ்சீங்க இதுக்கு டுட்டோரியல் போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் இருக்கும்போது ரொம்பவே சிம்பிளாக மேக் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிங்கன்னா அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கிளிப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஷேப் சிசி தான், ஒரு 4 ஷேப் யூஸ் பண்ணியே நம்ம வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஆட் பண்ண என்ன பண்ணிங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. தென் என்ன பண்ணிங்கன்னா அதர் ஆப்ஷனில் போயிட்டு காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பேக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ், ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. தென் அதன் அதர்ஸில் பார்த்தீங்கன்னா அகைன் போங்க. ஸோ இதில் போனீங்கன்னா சேனல் ரீமேப் ஆர்ஜிபின்னு ஒரு எஃபெக்ட்டுக்கும் ஜஸ்ட் வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டாண்டர் செட்டிங்ஸில். ஸோ ஆட் பண்ண என்ன பண்ணிங்கன்னா அந்த சேனல் ரீமேப் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு 4 கலர்ஸ் இருக்கும், ஆர்ஜிபிஎன் 4 கலர்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைனரான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஜியை பார்த்தீங்கன்னா ஒய்யாக மாற்றிடுங்க, பியை பார்த்தீங்கன்னா ஜியாக மாற்றிடுங்க. ஸோ இதே போல் வச்சுக்கோங்க, ஆர்ஒய் ஜிஏ இந்த ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா சேனல் ரீமேப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு என்ன பண்ணிங்கன்னா கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ அதில் போனீங்கன்னா கிரேடியன்ட் ஓவர்லே அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த கிரேடியன்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இதில் வந்து 2 கலர்ஸ் இருக்கும், கலர் 1 கலர் 2 இருக்கும். ஸோ கலர் 1 பார்த்தீங்கன்னா ஒயிட், கலர் 2 பார்த்தீங்கன்னா பிளாக். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் மோட் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா மல்டிப்ளே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ அதில் போனீங்கன்னா எக்ஸ்போசர் அண்ட் காமான ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஜஸ்ட் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போசரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 0.79 இல்லைனா 80 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, அகைன் எக்ஸ்போசர் அண்ட் காமா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்போசரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 0.40 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசரோட வேல்யூ வச்சுக்கோங்க, காமா ஆஃப்செட் வந்து எதுவுமே டச் பண்ணாங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி ஆர் விசிபிலிட்டி அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ அந்த கேட்டகரிக்குள்ளே போனீங்கன்னா ஃப்ளிக்கர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஜஸ்ட் அந்த ஃப்ளிக்கர் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆக்கிடுங்க, இதே போல் ஃபுல் ஆக்கிடுங்க. ஸோ ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்கள், லைக் ஒரு 0.43 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வச்சுக்கோங்க. ஸோ சீடோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 வந்து வச்சுக்கோங்க, 3.0 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சீரோட வேல்யூ வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு என்ன பண்ணிங்கன்னா கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ அதில் போனீங்கன்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா சேச்சுரேஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணுங்கள், ஓரளவுக்கு மீடியமாக மைனஸ் பண்ணுங்கள், லைக் ஒரு -45.5 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வைப்ரன்ஸோட வேல்யூ வச்சுக்கோங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு ப்ளர் ஆப்ஷன் போங்க. ஸோ அதில் ஷார்பன் எஃபெக்ட் இருக்கும், ஜஸ்ட் அந்த ஷார்பன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்பன் எஃபெக்ட் ஆட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்லாவே டிக்ரீஸ் பண்ணுங்கள், ஒரு 0.10 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வச்சுக்கோங்க. ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிருங்க, 10.0 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து கொண்டு போயிருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கலரிங் வந்து கிடச்சிருச்சு, அதாவது ஒரு ஷேப் ஒன்று வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபில் ஸ்கின் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இதுக்குமே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, தென் காபி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா இப்போ எஃபெக்ட் ஆட் எஃபெக்ட் மறுபடியும் கொடுங்க, கொடுத்துட்டு கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா சேச்சுரேஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிடுங்க, -100க்கு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷனோட வேல்யூ வந்து கொண்டு போயிருங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ அதில் போனீங்கன்னா இன்வெர்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஜஸ்ட் அந்த இன்வெர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும், ஸோ பயப்பட வேண்டாம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு என்ன பண்ணிங்கன்னா ப்ளர் ஆப்ஷன் போங்க. ஸோ அதில் காஷியன் பேர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஜஸ்ட் அந்த காஷியன் பேர் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கூட்டிக்கோங்க, லைக் ஒரு 440 இல்லைனா 450 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து வச்சுக்கோங்க, 0.440 இல்லைனா 450 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளர் வந்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. ஸோ அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கான்ட்ராஸ்ட்னு ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா சாஃப்ட் லைட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஸோ அதை வந்து கொடுத்துட்டு அதோட ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இதே போல் கம்மி பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் ஒரு 50% வந்து வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஒரு 50% வந்து இதே போல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட் ஒரு ஷேப் வந்து கிளிக் பண்ணிக்கலாம், ஃபில் ஸ்கின் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அகைன் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, தென் காப்பி பேக்ரவுண்ட் வந்து போய்க்கோங்க, ஓகே.
So இப்போ பாத்தீங்கன்னா இதுலயே என்ன பண்ணலாம்னா எஃபெக்ட்ஸ் போங்க ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க இப்போ என்ன பண்றீங்கன்னா கலர் அண்ட் லைட் போங்க சோ அந்த கலர் அண்ட் லைட்ல போனீங்கன்னா சச்சுரேஷன் ஒரு எஃபெக்ட் இருக்கும் just அந்த சச்சுரேஷன் வந்து நாம ஆட் பண்ணிக்கலாம் சச்சுரேஷன் வைப்ரன்ஸ் சோ இதுல பாத்தீங்கன்னா சச்சுரேஷன் வேல்யூ பாத்தீங்கன்னா நல்லாவே டிகிரீஸ் பண்ணுங்க லைக் ஒரு 82.5 அந்த ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா சச்சுரேஷன் வேல்யூ வந்து டிகிரீஸ் பண்ணுங்க -82.5 ஓகேங்களா ஸோ சேச்சுரேஷன் வந்து வச்சுக்கோங்க ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க கலர் அண்ட் லைட் போங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் ஓவர்லே வந்து கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் வந்து செட் பண்ணிக்கோங்க ஸோ செட் பண்ணிட்டு பிளெண்டிங் மோடில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளே வந்து கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்துட்டு அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க அகைன் என்ன பண்ணிங்கன்னா கலர் அண்ட் லைட் போங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் காமா போய்க்கோங்க ஸோ எக்ஸ்போஷர் காமாவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு 0.50 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசரோட வேல்யூ வச்சுக்கோங்க ஸோ காமா வேல்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் லைக் ஒரு 1175 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா காமாவோட வேல்யூ வச்சுக்கோங்க ஆஃப்செட் எதுவுமே டச் பண்ணாங்க ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் சிசி வந்து டன் தான் ஸோ என்ன பண்ணிங்கன்னா இந்த ரெக்டாங்கிளை வந்து கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி போயிட்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் லைட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் இருக்கும் ஸோ கான்ட்ராஸ்ட்டில் போயிட்டு ஓவரில் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா எஸ் ஓவரில் கொடுத்தா எனக்கு வந்து ஓகேவாக இருக்குது சாஃப்ட் லைட் கொடுத்தாலும் ஓகே தான் பட் பெட்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓவர்லேவே வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஓவர்லேவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோக்கு ஏற்றாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளெண்டிங் வந்து டிஃப்ரெண்ட் பிளெண்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓவர்லேவே வந்து கொடுத்துக்கிறேன் ஸோ அகைன் என்ன பண்ணேன்னா ஒரு ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்கின் வந்து கொடுக்குறேன் இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கர் எஃபெக்ட்டுக்கு ஒரு ஷேப்பு ஜஸ்ட் வந்து எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க ஆட் எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா காப்பி பேக் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் போங்க அகைன் ஸோ கலர் அண்ட் லைட் எக்ஸ்போஷர் அண்ட் காமா ஸோ எக்ஸ்போஷரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் வந்து நல்லா கூட்டிக்கோங்க ஜஸ்ட் ஒரு 0.80 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் வச்சுக்கிறேன் ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போகிறேன் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒபாசிட்டி ஆர் விசிபிலிட்டி அதுக்குள்ளே போகிறேன் ஸோ அதில் போய்ட்டு என்ன பண்ணேன்னா ஃப்ளிக்கர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஓகே ஃப்ளிக்கர் வந்து ஆட் பண்ணிட்டு ஃப்ரீக்வன்சி வந்து ஃபுல்லாக வச்சிடுறேன் ஸ்ட்ரென்த் வந்து ஃபுல்லாக வச்சிடுறேன் ஷீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சிடுறேன் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக வச்சிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி போகிறேன் ஸோ அதில் லைட்டன் போயிட்டு லைட்டன் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெர்ஃபெக்டாக சிசி ரெடி ஆகிடுச்சு நான் ஜஸ்ட் வந்து ட்ராக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து காட்டிடுறேன் ஓகே ஸோ இப்படி தான் இருக்குது ஒரு நார்மலான ஒரு வீடியோ தான் ஜஸ்ட் சார் எதுவுமே ஷார்ப்பன் இல்லை ஜஸ்ட் நார்மலாக இருக்குது ஜஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா கலர் கிரியேட் பண்ணதும் அதோட லுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே டிஃப்ரெண்ட்டாக மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குமே கூட சொல்லலாம் ஸோ கேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிக்கணும் நம்ம அப்படி பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறது செட் பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனேக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் இது போல சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம் ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ கேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இப்போ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன் அதுவரை டாடா பை பை சி யூ